நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் புறநகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்தவர்தான் பிரகாஷ், வயது 40. இவர் ஒரு வியாபாரி. இவருடைய மனைவிதான் ராஜேஸ்வரி, வயது 32. இவர் அங்கன்வாடியில் ஆசிரியராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தான் கடந்த 8ஆம் தேதி பிரகாஷ் வீட்டில் இறந்து கிடந்தார். அவர் மாரடைப்பு காரணமாக உயிர்ந்திருப்பதாக ராஜேஸ்வரியும் கூறியுள்ளார். இதனை கிராம மக்களும் நம்பினார்கள். ஆனால் தனது மகனின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறி விஜயபுரா புறநகர் போலீஸ் நிலையத்தில் பிரகாஷின் தந்தையான லட்சுமணா புகாரும் அளித்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். மேலும் ராஜேஸ்வரிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்போருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. அத்துடன் ரவியுடன் 3 முறை ராஜேஸ்வரி வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார். அவரை பிரகாஷ் மற்றும் குடும்பத்தினர் சமாதானமாக பேசி அழைத்து வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பிரகாஷை ராஜேஸ்வரியே கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. இதையடுத்து ராஜேஸ்வரியை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அப்போது கள்ளக்காதலான ரவி மற்றும் அவரது நண்பரான குருபாதா ஆகியோருடன் சேர்ந்து பிரகாஷை கொலை செய்திருப்பதாக ராஜேஸ்வரியும் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி, ரவி, குருபாதாவை போலீசார் கைதும் செய்தார்கள். ரவியுடன் ராஜேஸ்வரிக்கு இருந்த கள்ள தொடர்பை பிரகாஷ் கண்டித்தும் உள்ளார். கள்ள தொடர்புக்கு இடையராக இருந்ததால் பிரகாஷை கொலை செய்ய 2 பேரும் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சிக்கன் குழம்பில் தூக்க மாத்திரைகளை கலந்து பிரகாஷுக்கு ராஜேஸ்வரி கொடுத்துள்ளார். பின்னர் அயர்ந்து தூங்கிய அவரின் கழுத்தை நெரித்து ராஜேஸ்வரி உட்பட 3 பேருமே கொன்றதுடன் மாரடைப்பில் இருந்ததாக நாடகமாடியதும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கைதான 3 பேர் மீதும் தற்போது விஜயபுரா புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.